தனுஷ்கோடி. இங்க வணிகம், வியாபாரம், போக்குவரத்துன்னு செழிப்பாக இருந்த ஒரு நகரம். 52 வருஷம் கழிச்சு இந்த பகுதிகளில் சாலைகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா வருகையை சுலபமாக்கின பின்பு மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலம் என்று அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த தனுஷ்கோடி மீண்டும் உயிரடைமா? இப்போ நாங்கள் அரிச்சல் முனையிலிருந்து தனுஷ்கோடியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஏத்தாப்பில் ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்ததை பார்த்துருப்பீங்க. அரிச்சல் முனையிலிருந்து நம்ம தனுஷ்கோடிக்கு 5 நிமிஷத்தில் போயிடலாம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே கட்டின சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், அதுக்கப்புறமா தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு மிஞ்சி இருக்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். தனுஷ்கோடியில் இப்போ கட்டப்பட்ட வாட்ச் டவர், அதாவது லைட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ போனீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து செயல்பாட்டில் இருக்கிறத பார்க்க முடியும். 2016 இந்த புதிய சாலை அமைத்ததுக்கப்புறம் சாலையோரமாக இருந்த குடிசைகளை JCB-யை கொண்டு ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி அகற்றி இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு முடிவு எடுத்தவங்க மாத்திரம் இந்த இடத்துல மிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த வசதியுமே இல்லைனாலும் இதுதான் எங்கள் பூமி, இங்கே தான் நாங்கள் வாழ்க்கையை தொடருவோன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல சாலைகளை அமைச்சதுக்கப்புறம் அரசாங்கம் இங்கே நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமும் இருக்கலாம். இங்கே மக்கள் வாழக்கூடாது அப்படின்னா எதற்காக பின்பு சாலைகள் அமைக்கணுன்ற கேள்வியும் இருக்குது. எதிர்த்தாப்பில் அந்த கிரீன் சைன் போர்டு ஒன்று தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பழைய சர்ச்சையும் பார்க்க முடியும். ஆக்சுவலாக ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடி தான் செழிப்பாக இருந்திருந்திருக்கு. இந்த பலகையில் இருக்கிற புகைப்படம் இந்த ஊரில் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்றத காண்பிக்குது. ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், இதை தாண்டி பள்ளிக்கூடம், ரயில்வே மருத்துவமனை, தபால் நிலையம், கஸ்டம்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ஷிப்பிங் ஹார்பர் அப்படின்னு நிறைய இருந்திருக்கு. இந்த ஜீப்ரா கிராசிங்க்கு அந்த சைடு போய் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகலாம். இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ அதனால் பஸ்ஸில் வரவங்க இந்த இடத்துல இறங்கி பார்க்கலாம். இந்த பகுதியில் அப்படியே ஒரு சாலை போனது. அந்த சாலையில் வந்து ரெண்டு பக்கமும் குடிசைகளை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஒரு சில குடிசைகளோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த குடிசைகளை தாண்டி முள்ளு காடு, அந்த முள்ளு காடுக்கு அப்புறம் கடல். இந்த பகுதியில் நடக்கும் போது ஃபுல்லாகவே இந்த கடல் மண் தான். ஸோ அதனால் இந்த கடல் மண்ணில் வேற எந்த செடியும் முளைக்காது. இந்த இடத்துல மீனவர்கள் மீன் வலையை வந்து காய வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோமான்ற ஒரு கேள்வி கூட வந்தது. அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து அப்படியே திரும்பினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷனுடைய பின்புறம் நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்துல கவுக்கப்பட்ட ஒரு பழைய சின்ன படகு இருந்தது. ஆக்சுவலாக இந்த முள்ளு காடு வழியாக நம்ம வந்திருக்க தேவையே இல்லை. நம்ம அந்த சாலை ஒன்று போனதை பார்த்து இந்த பகுதியில் வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தனுஷ்கோடியில் மிஞ்சி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுடைய பகுதி. இன்ஃபேக்ட் ராமேஸ்வரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து தனுஷ்கோடியில் ரயில்வே ஸ்டேஷன் அமைத்திருந்தாங்களாம். 1964 முன்னாடி பாம்பன்லேருந்து வரக்கூடிய எல்லா ட்ரெயினும் டைரெக்டாக தனுஷ்கோடிக்கு வருமா, ராமேஸ்வரத்துக்கு போகாமல். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்து 58 வருஷம் ஆச்சு. 58 வருஷம் கழிச்சு இந்த பகுதியில் ஒரு சரியான சாலை அமைக்கப்பட்டது போல இந்த ரயில்வே ஸ்டேஷனும் சீரமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து இயங்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் மீட்டர் கேஜ் ட்ரெயின்ஸ் தான் இந்த பகுதியில் வந்திருக்கு. ஸோ அந்த மீட்டர் கேஜ் ரயில்வே ட்ராக், அதோடைய பிளாட்ஃபார்மை தான் இப்போ நம்ம இந்த சைடில் பார்த்துட்ருக்குறோம். இதோடு கூட பழைய வாட்டர் டேங்க், அதுதான் மிஞ்சி இருக்கிற விஷயம். அண்ட் இப்போ இந்த இடத்துல யாரோ ஒரு பெட்டரான குடிசையை கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பகுதியில் நின்றுட்டு இருக்கும் போது கற்பனையாக இப்படி யோசித்து பார்த்தேன், ட்ரெயின் இதே வழியாக இந்த தண்டவாளத்தில் வந்து இந்த தனுஷ்கோடி மக்களை இறக்கி விட்டுருக்கோம். அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஷிப்பிங் ஹார்பர் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஹார்பர் வரைக்குமே வந்து தண்டவாளம் அமைச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஷிப்பிங் ஹார்பர்லேருந்து ஃபெரி வழியாக தலைமன்னாருக்கு பிரயாணிச்சிருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஷிப்பிங் ஹார்பருடைய பழைய புகைப்படங்களை பார்க்கலாம். இந்த புகைப்படங்கள் 1950s or 60s எடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஆனால் இப்போ இது எதுவுமே இந்த இடத்துல இல்லை. நாடுகள், அண்டை நாடுகளை தொழில்நுட்பத்தின் உதவியோடு போர் என்ற பெயரில் அழிக்கிறத பார்க்குறோம். ஆனால் தனுஷ்கோடிக்கு இயற்கையோடு போராட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்தமானில் ஃபார்மான சைக்ளோன் ஸ்ரீலங்காவுடைய வவுனியான்ற பகுதியை கரை கடந்து 280 கிலோமீட்டர் வேகத்தில் 23 டிசம்பர் அன்று தனுஷ்கோடி பாம்பனை கடந்து போயிருந்திருக்கு. இந்த 1964 சைக்ளோனுடைய காரணத்தால் செழிப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த தனுஷ்கோடி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வனாந்திரமான தனுஷ்கோடியாக மாறினது. 1914 பாம்பன் பாலம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இண்டோசிலோன் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில் சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயினில், பின்பு தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் ஃபெரி சர்வீஸ், தலைமன்னார்லேருந்து கொலம்போ வரைக்கும் ட்ரெயினில் பிரயாணிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரே டிக்கெட்டில்,
டிசம்பர் 1964 தான் இந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸோடைய கடைசி பிரயாணமாக அமைந்தது. சிக்னல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் கட் ஆனதுனால பாம்பன்லேருந்து மண்டபம் ஸ்டேஷனுக்கு அவங்களால தகவல் அனுப்ப முடியல. தொடர்ந்து பயணித்த லோக்கோ பைலட் அன்றைக்கு கடந்து வந்த புயலில் சிக்கி ராட்சச அலையினால் 150 பயணிகளும் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் கடலுக்குள் மூழ்கின. பாம்பன் பாலம் மற்றும் ரயில் வண்டி சேதமடைந்ததுனால அந்த சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. சேதமடைந்த ரயில்வே நிலையம் மற்றும் ரயில் இன்ஜினுடைய புகைப்படங்கள். இந்த சீற்றத்துக்கு அப்புறம் பாம்பன் பாலத்தை மட்டும் சீரமைச்சு போட்மெயில் எக்ஸ்பிரஸை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு பெயர் மாற்றி இப்போவும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. சில வருஷங்கள் கழித்து தலைமன்னார் வரைக்கும் போட் சர்வீஸை கூட மீண்டும் துவங்கி இருந்திருக்காங்க. 1984 ஸ்ரீலங்கா வார் இதை மீண்டும் நிறுத்துவதற்கு காரணமாக மாறினது. இந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ் நிறுத்தத்துக்கு அப்புறம் தலைமன்னார்லேருந்து தனுஷ்கோடிக்கு படகின் வழியாக வருகிற ஒவ்வொருத்தரும் ரெஃப்யூஜின்ற லேபிளில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இல்லாத இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காலத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தபோது இந்த இடம் நிச்சயமாக பரபரப்பாக இருந்திருந்திருக்கும். ரொம்ப நேரமாக ரொம்ப சோகமான விஷயத்தை பற்றியே நம்ம பார்த்தோம்ல, இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்னா இது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, குறிப்பாக மீன் சாப்பிட்றவங்களுக்கு தான் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சாலையில் இருக்கிற முக்காவாசி கடை வந்து இந்த மீன் உணவகம் தான். குறிப்பாக இவங்க எல்லாருமே இந்த தனுஷ்கோடியை சேர்ந்தவங்க. இந்த கடல்லையே மீன் பிடிச்சு இந்த கடல் ஓரத்துலேயே இதை வறுத்து அல்லது குழம்பு வச்சு இதை விற்பனை செய்கிறாங்க. ஸோ அடுத்து போய் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எங்களுக்கான ஃபிஷ்ஷு தான் அந்த தவா கல்லில் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எவ்வளவுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை வாங்கினோம்னு ஞாபகம் இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கடைக்கு போய் அந்த கடையில் இருக்கிற பொருட்களை விலை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க மற்றும் அதோடைய உரிமையாளர்களை ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் இயங்காது, பிஸ்னஸ் இயங்காமல் எந்த குடும்பத்துலேயும் அடுப்பு எரியாது. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கடைகளில் நின்று ஏதாவது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கடைகளில் கண்டிப்பாக கெட்டுப்போன உணவை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுவதற்கு முன்பதாக 1964 ஏற்பட்ட அந்த சைக்ளோனில் நீச்சல் காலி என்கின்ற இந்த நபர் வந்து நிறைய பேர்த்த வந்து கடல்லேருந்து காப்பாற்றி மறுபடியும் கரைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அண்ட் இவங்க வந்து தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் நீந்தியே பிரயாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நீச்சல் போட்டியில் இவங்க பரிசும் பெற்றிருந்திருக்காங்களாம். அண்ட் இவங்களுடைய மகன் இன்னும் இதே தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடி தொழிலில் இருக்காங்க. அதோடு கூட சுற்றுலாவுக்கு வந்து இந்த கடலில் மூழ்கிறவங்களுடைய ரெஸ்கியூ பணியும் இவங்க செஞ்சு வருகிறாங்க. இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளே நிறைய உண்மை கதைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ எங்களுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அந்த சர்ச்சோடைய ரிமைனிங்ஸை போய் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபிஷ் செம ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து போக ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஒரே இடத்துல தாங்க ரெண்டு விஷயமும் பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து முக்கால்வாசி கடைகள் வந்து திறக்கப்படலை. ஸோ நமக்கு வழிகாட்டுகிற விதமாக சர்ச் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல சைன் போர்டு இருக்குது. ஸோ இந்த சைன் போர்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும். அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் இந்த சர்ச் இருக்குது, அதாவது சர்ச் இருந்திருக்கு. இப்போ இந்த பாதையிலுமே நம்ம போகும்பொழுது நிறைய குடிசை கடைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த புதிய சாலையெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு இந்த இடம். இந்த சர்ச்சை குறித்ததான தகவல்கள் வந்து எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் வாழ்ந்த காலத்தில் இந்த சர்ச் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ச் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்பதாக கட்டப்பட்டிருந்திருக்கலாம். 1964 சைக்ளோன், 2004 டிசம்பர் சுனாமி, இந்த ரெண்டு கெலாமிட்டிக்கு அப்புறமும் இந்த கட்டடம் வந்து இன்னும் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்குது. ஸோ இந்த சர்ச்சோடைய ரிமைன்ஸில் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வால் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் இந்த கதவு, சைடில் இருக்கக்கூடிய விண்டோஸ் இது இந்த இடத்துல இல்லை, மேலே ரூஃப் இல்லை, சர்ச் கூட இந்த இடத்துல இயங்கலை. ஆனால் இந்த இடத்த எல்லாரும் இப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த ஆல்டர் பகுதி இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. கச்சத்தீவில் இதே சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் என்ற பேரில் அங்கே ஒரு சர்ச் இருக்குது.
ஒருவேளை இந்த சர்ச்சுக்கும் அங்கே இருக்கிற அந்த செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்கலாம். அங்கே இருக்கிற செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சை வந்து ஒரு ஹோலி லேண்டாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்துருக்காங்க. மறுபடியும் கற்பனை பண்ணி பார்க்குறேன், இந்த வழியாக தான் சர்ச் ஃபாதர், அந்த சர்ச் கோயர் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் பாடல் பாடி சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே வந்திருந்திருப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்த ஒரு பிரான்ஸ் நாட்டு நபர் இந்த சர்ச்சை வந்து மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்துருக்காரு. இந்த இடிந்த கட்டடம் இவ்வளோ அழகாக இருக்கும், இந்த இடத்துல நின்று நிறைய பேர் புகைப்படம் எடுப்பாங்க அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சர்ச் கிட்ட முனுசாமி அப்படின்ற இந்த பெரியவரை பார்க்க முடியும். அண்ட் அவர்கிட்ட போய் பேசினா இந்த ஊரை குறித்து நிறைய கதைகள் அவர் வருகிற மக்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வதையும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் அவரை பார்க்க முடியல. இவரை சந்தித்த ஒரு நபர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், இந்த சர்ச்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு ஊர் இருந்துச்சான், ஆனால் இப்போது நம்ம நடந்து போகிற இந்த கொஞ்சம் தூரம் தான் நமக்கு தெரியுது பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. இந்த ரெண்டு பக்கமுமே சீஷெல் கடைங்க. ஒரு டங் ட்விஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, ஷி செல்ஸ் சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோ. ஸோ இப்போ அந்த சர்ச்லேருந்து பீச் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ அந்த முனுசாமி அப்படின்ற அந்த பெரியவருடைய புகைப்படத்தை பார்த்தோம்ல, அவருமே இந்த 1964 சைக்ளோனுடைய சர்வைவரான். இந்த சைக்ளோன் போது தனுஷ்கோடியிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களை எல்லாரையும் கொண்டு போய் கேம்பில் வச்சுருந்தாங்களாம். இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவதற்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கே 2 வருஷம் கழித்து தான் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிருக்காங்க. 2004 சுனாமியின் போது படகுலேருந்து கீழே விழுந்து அவங்களுடைய கால் அடிபட்டதுனால அவங்களுடைய ஒரு காலை இழந்ததாக சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே தூரத்தில் இன்னொரு ஒரு ரிமைனிங் கட்டடம் தெரியுது, அருமையான கடல் காற்று, நீளமாக தெரிகிற கடல் கரை, இன்னும் சொல்லணும்னா மூழ்கி கடலுக்குள் இருக்கும் தனுஷ்கோடி. ஸோ நம்ம நடந்து வந்த அதே பாதையில் திரும்ப அந்த கடல் கடைகள் வழியாக நம்ம நடந்து போகிறோம். ஸோ அந்த சர்ச் கிட்ட மறுபடியும் போனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். இந்த இடத்துல காற்றடிக்கிறதுனால ஷெல்ஸ் அசைஞ்சு ஒன்றோடு ஒன்று மோதி அதோடைய சத்தம் கேட்குது பாருங்கள். ஸோ நம்ம மறுபடியும் அந்த சர்ச் கிட்ட வந்துட்டோம். இந்த சர்ச்சோடைய கல்லை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் மிதக்குதுன்னு சொல்லி சுற்றுலாவுக்கு வரவங்க இந்த சர்ச்சிலேருந்து ஒவ்வொரு கல்லாக வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இந்த நபர் இந்த புகைப்படத்தில் நிற்கிறார்ல, அவருக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது. ஸோ அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்களை வந்து யாருக்கும் உடைக்கிறதற்கு அதிகாரம் இல்லை, அப்படி செஞ்சால் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் நாங்கள் போகும்பொழுது அந்த எச்சரிக்கை பலகை அந்த இடத்துல இல்லை. இதுக்கப்புறமும் அந்த மாதிரி யாராவது இந்த கற்களை உடச்சி எடுத்துகிட்டு போவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி செயலை யாராவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மிஞ்சி இருக்கிற இந்த கட்டடத்தை கூட நமக்கு பார்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த கற்கள் வந்து மிதக்கிறதுக்கான காரணம் வந்து, ஒன்று கடலுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இந்த கற்கள் வந்து அதிகமாக இந்த கடல் காற்றுனால அரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை அதிசய கல் அப்படின்னு சிலர் நம்பிக்கிட்டு இதை போய் உடச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பீச், கடவீதி, அப்புறம் இந்த ரிமைனிங் சர்ச் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் நகர ஆரம்பித்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் வந்தவங்க அந்த இடத்துல அழகாக புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ்கோடி பார்த்து முடிச்சுட்டு நேராக ராமேஸ்வரம் டவுனுக்குள்ளே போனோம். ஸோ இந்த இடத்துல முக்கால்வாசி கடைகள் வந்து அன்னைக்கு திறக்கப்படலை. ஸோ ஆக்சுவலாக தனுஷ்கோடிக்கு முக்கியமாக நான் வரத்துக்கு காரணம், நான் இல்லாத டைமில் என் ஃபேமிலியெல்லாம் வந்து தனுஷ்கோடியை வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனுஷ்கோடி வரதுக்கு அந்த ஃபேனில் ஏறி எல்லோரும் வந்துருந்துருக்காங்க. பிரம்மாண்டங்களை தேடி போய் பார்த்து ரசிக்கிறது அது ஒரு விதம், இந்த மாதிரி ரிமைன்ஸையும் போய் பார்க்குறதும் நல்லா தான் இருந்துச்சு. இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டோம்.